ரொம்ப நாள் கழித்து நம்ம மதுரையில் உள்ள மூன்றமாவடி பிடிஆர் கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போ போட்டுக்கிறதா சொன்னாங்க. அதுவும் நம்மளுக்கு பிடிச்ச பேர்டு எக்ஸ்போ, எக்ஸாட்டிக் பேர்டு எக்ஸ்போன்னு வேறு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் எங்கள் அப்பா வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க. உள்ளே போய் பார்த்தா குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி போல் நிறையா குடும்பங்கள் இருந்தாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பேர்ட்ஸ் பார்க்க இத்தனை பேர் வராங்களேன்னு. ஸோ இதுதான் நான் இந்த பாவாடை கெட்டப்பில் இருக்கிறது. பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டே நல்லா பிரம்மாண்டமாக போட்டு வச்சுருந்தாங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் நல்ல வசதியாக இருக்குங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு டிக்கெட் உள்ளே கொடுத்துட்டு இப்போ கிளம்புறோம். டிக்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 50 ரூபா. ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பாஸ் மாதிரி கொடுக்குறாங்க ஸ்கூலில். அவங்க ஸ்கூலில் தான் கொடுத்துருப்பாங்க மோஸ்ட்லி. அது இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி ஃப்ரீ, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தாங்க. இல்லைனா 50 ரூபா பே பண்ணி போகணும். நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு தான் போனோம். உள்ளே போய் பார்த்தா மேஸ் மேஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ போனோன்னே பார்த்திங்கன்னா நிறையா குட்டீஸ் அப்புறம் வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு ஒரு பேர்டாக. ஸோ போனோன்னே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரியில் ஒரு மேல் பெசன்ட் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து அவ்வளோ பேர்ட்ஸை பற்றி சொல்ல மாட்டேன். இந்த எக்ஸ்போவோட ரிவ்யூ மாதிரி தான் இருக்கும் இது. இது ஆக்சுவலி ஒரு லாகே கிடையாது. அதே சமயத்தில் நான் இந்த பேர்ட்ஸை பற்றி எதுவும் நான் சொல்ல போகிறதில்ல அவ்வளோவோ. நான் நடுவில் நடுவில் பேசுவேன் சரிங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்போவுக்கு நீங்கள் போகிறது ஒர்த்தா இல்லையா வந்து பார்த்திங்கன்னா நான் இதை வந்து எண்டில் இல்லைனா வீடியோ நடுவில் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் சரிங்களா. 50 ருபீஸுங்கிறது ரொம்பவே ஒரு கரெக்டான ப்ரைஸு. உள்ளே போய்த்துனா நிறையா பேர்ட்ஸ் இருந்துச்சு. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த கன்னியூர்ஸ் லாரி கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேர்ட்ஸ் அப்புறம் வந்து எக்ஸாட்டிக் பெட்ஸோட ஃபோட்டோ எடுத்துக்கிற மாதிரியோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை கையில் ஹேண்டில் பண்ணுற மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது இந்த வீடியோவில் நம்ம வந்து உங்களுக்காக அதை நாங்கள் பண்ணியிருந்தோம். அதையும் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அதோடய ப்ரைஸ் டீட்டெயில்ஸையும் நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன் சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு மாங்க் வச்சுருந்தாங்க. அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாரி கிட்ஸ் அண்ட் கன்னியூர்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சுருந்தாங்க. அதுபோக நம்ம வீட்லேயும் பெட் ஷாப்லேயும் இருக்கக்கூடிய காமனான நிறையா பேர்ட்ஸ் வச்சுருந்தாங்க சரிங்களா. காக்டெயில், ஆஃப்ரிக்கன் லவ் பேர்டு, நார்மல் பஜ்ஜீஸு, அப்புறம் ஹெலிகாப்டரு, ஃபின்ச்சஸ்ஸு, அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. இதில் எது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தனித்துவமாக பிடிச்சிருந்துச்சுன்றதை நான் அந்த பேர்டு வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஒரு பேர்டு வந்து என் பர்சனல் கலெக்ஷனில் ஆட் பண்ணணுங்கிற அந்த முடிவுக்கே வந்தாச்சு. அவ்வளோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு பேர்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரிங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த இதில் ஏதாவது டிஸ்அட்வான்டேஜாக எனக்கு எதாவது தெரியுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகுன்ற மாதிரி எனக்கு லைட்டாக தோணுது. பட்டு அது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும்னு தெரியல. இது என்னோடய அசம்ஷன். அது கரெக்டானு நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மணிக்கு மேலேயே பேர்ட்ஸ் வந்து பயங்கரமாக தூங்க ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சுக்கிட்டு அதுக்கு ஹெவியான லைட் வேறு ஒரு ஒரு கேஜிக்கு மேலே டியூப் லைட்டை போட்டு விட்டு அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுதோன்னு எனக்கு தோணுது சரிங்களா. மற்றபடி ஃபுட் அண்ட் வாட்டர்லாம் கரெக்டாக ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதில் எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ இது எனக்கு ஒரு தோணுதல். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்போ வந்து பார்த்திங்கன்னா 3:30 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 9:30 மணி வரைக்கும் இருக்குமா. நைட்டு போல் தான் நிறையா ஃபேமிலிஸ் வந்தாங்க சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோதாங்க தோணுச்சு. ஒரு சில பேர்ட்ஸ் வந்து சிக்காக இருந்துச்சு நான் பார்க்கும்போது. ஸோ அது மேபி அப்படியே கொஞ்சம் பார்த்து ஐசோலேட் பண்ணி வைப்பாங்க. இந்த பேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம்லேருந்து தான் கொடுத்துருக்காங்க போல். கொடுத்துட்டு திருப்பி அவங்களே எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒன்று சுல்தான் பேர்ட் ஃபார்ம், இன்னொன்று என்ன பேர்ட் ஃபார்ம்னு தெரில. நான் அதோடய காண்டாக்ட் நம்பரும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஒரு சில ஸ்மால் வெரைட்டி மேக்கப்ஸ் வச்சுருந்தாங்க. இப்போ இந்த எக்ஸ்போவில் காட்டுற எல்லா பேர்ட்ஸையுமே நான் பார்த்துருக்கேன், ஹேண்டில் பண்ணியிருக்கேன். பட் பேர் தாங்க மறந்து மறந்து போயிடுது. வாயிலையும் ஒரு சில பேர் நிற்க மாட்டேங்குது. ஸோ அதை ஒன்று தான் உங்கள்கிட்ட சொல்ல முடியலன்னு சங்கடமாக இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் மூலயமா நான் தெரிஞ்சுக்கிறேன். அது ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா நிறையா பேர்ட்ஸ் வந்து நம்மகிட்ட இன்டாக்ட் பண்ணிச்சுக்கோங்க. அது என்னென்னா நிறையா பாண்டாக இருந்துச்சு. அது எப்படி அந்த பயம் இல்லாமல் இருக்குன்னு தெரியல. அத்தனை ஆளுங்களை பார்த்தும் அது பாண்டாக இருந்துச்சு. நிறையா வந்து செமி டேம்டாக இருந்துச்சு. அது ஒரு அட்வான்டேஜ். இது ஒரு ஸ்மால் வெரைட்டி மேக்கப். இதுங்களோட சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. ஒரு பூனை கத்துற மாதிரி இருந்துச்சு சரிங்களா. அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. ஸோ ஏன்னா இதுக்கு கத்தி நான் இது வரைக்கும் கேட்டதில்ல. பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சஞ்சி கன்னியூர்ஸ். கன்னியூர்ஸில் என்னோடய ஒரு வகையான ஃபேவரேட்டான ஒரு பேர்டு தான் அந்த சஞ்சி கன்னியூர். இப்போ உங்களுக்கு நிறையா ஒரு சந்தேகம் வரும், இது எப்படி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அந்த இதுக்குள்ளே, இது தொடாத தொடாதான் அப்படியே சுற்றி ஆளுங்கள் இருக்கீங்கன்னு கேட்டேன். போனவொடனே ஒரே ஒரு பாட்டி அம்மா மட்டும் பாவமாக கையை கூண்டு மேலே வச்சு பார்க்காதீங்கன்னு ஒரு நேரத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாதுங்க. நீங்கள் வாட்டுக்குள்ளே போனால் அதுக்கு நீங்கள் இப்போ குழந்தைங்க என்ன போனீங்கன்னா அந்த பேர்ட்ஸ் எப்படி அடிச்சு அடிச்சுலாம் ஒன்றும் நீங்கள் பார்க்கக்கூடாது. அது பேர்ட்ஸ் தான் டிஸ்டர்ப் ஆகும் சரிங்களா. நீங்கள் மற்றபடி பக்கத்தில் ஃபோன் எடுத்துகிட்டு போய் வச்சு வீடியோ எடுத்துக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து அந்த கூண்டு பக்கத்தில் நின்று யாராச்சும் கூட ஃபோட்டோ எடுக்க சொல்லலாம், செல்ஃபி எடுத்துக்கலாம். அந்த பிரச்சனைலாம் எதுவுமே இல்லை.
வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த பேர்ட்ஸ்லாம் இல்லீகல், இதெல்லாம் வச்சுருக்கக்கூடாதுன்றதை பற்றி ஒரு சின்ன போர்டு வச்சுருந்தாங்க மக்கள் விழிப்புணர்வுக்காக. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை தான் நான் உங்களுக்கு ரொம்ப காட்டணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இக்வானாஸ் ரொம்ப பயங்கரமாக செம கம்பீரமாக இருக்குங்க. நிறையா பேர் இதோட நாலேஜ் இல்லாமல் வந்து பார்ப்பாங்கள்ல, தெரியாதுல நிறையா பேருக்கு. அவங்க வந்து பார்த்துட்டு என்னடா இது முதல்ல மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. ஒருத்தர் வந்து ஏன்ட்ட கேட்டு போனார், தம்பி இது உயிரோடு இருக்கா இல்லை செத்துருச்சாங்க, அதெல்லாம் பார்க்க. அவங்களும் இது நிறையா கற்றுக்கிருக்காங்க. இதை பார்த்துட்டு நிறைய பேர் கூகுள் ஸ்கேன் அந்த லென்ஸை வச்சு பார்த்து என்னதுன்னு கற்றுக்கிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு மேபி ஒரு இன்ட்ரெஸ்ட் வரலாம், பர்சனல் இன்ட்ரெஸ்ட், சரிங்களா. இந்த இக்வானா வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க, அதை நான் காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபெரட், அல்பினோ ஃபெரட், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் எக்ஸாட்டிக் பெட்ஸுங்க. இதனோட ட்ரீம் பெட்னே சொல்லலாம். இது வந்து இப்போதைக்கு தூங்கி கிடந்துச்சு, பட் நான் இதை உங்களுக்கு எழுப்பி இருக்க மாதிரி ஒரு வீடியோ இருக்கும், நீங்கள் கண்டினியூ பாருங்கள். அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் ஒரு பேர்டு, இதோட வெரைட்டி என்னன்னு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் என்ன தெரிஞ்சுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மங்குலமாக தான் ரெண்டு பேர் வச்சுருந்தாங்க, ரெண்டுமே வேறு வேறு கலர்ஸ் தான். அப்புறம் ஒரே ஒரு பாவமாக ஒரே ஒரு ஆஃப்ரிக்கன் கிரே வச்சுருந்தாங்க, அது யாரும் அவ்வளோ கண்டுக்கல, காமன் பேர்ட்ஸை கண்டுக்கிறாங்க இது கண்டுக்கல. ஸோ இது அவ்வளோ அட்ராக்டாக தெரில, அவங்களுக்கு தெரில, அது நின்றுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் செம்ம மெஜஸ்டிக்காக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன், இதை நம்ம பார்த்துட்டு அவ்வளோ அட்மையர் பண்ணி இதை நம்ம பர்சனல் கலெக்ஷனில் சேர்த்துடலாமோன்ற அளவுக்கு இந்த லாரிக்கிட்ட பார்த்து தோணுச்சு. சைஸ் சின்னதாக இருந்துச்சு, செம்ம கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, குட்டியாக ஒரு மாதிரி துரு துருன்னு அது பார்க்கவே நல்லா இருந்துச்சுங்க. நேரில் பார்க்க அது செம்ம ஹோல்சமாக இருந்துச்சு. ஸோ இதையே நம்ம வாங்கிடலாமான்லாம் தோணுச்சு, அந்தளவுக்கு இருந்துச்சு அதை பார்க்கும்போது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சுருந்தாங்க, இதுவும் எனக்கு அவ்வளோ ஷோராக தெரிலைங்க பேர். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூனை மாதிரி கற்றுச்சு. இது ஒரு ஸ்மால் வெரைட்டி மேக்கப் தான், ஒன்றே ஒன்று வச்சுருந்தாங்க, ஒரு பீஸ் சிங்கிள் பீஸ் இருந்துச்சு, அப்படியே பூனை மாதிரி கற்றுச்சுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான பர்ஷியன் கேட்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க, நிறையா நிறையால ஒரு அஞ்சு பீஸ்க்கு மேலே இருக்கும். வரிசையாக ஒரு கூண்டில் வச்சுருந்தாங்க, எல்லாமே செம்ம மட்டையில் கிடந்துச்சு. அதை ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸ்மெல் வரல, இவ்வளோ பேர்ட்ஸ் வச்சுமே அவ்வளோ ஸ்மெல்லாம் அடிக்கவே இல்லைங்க. ஸோ புதுசாக வந்தவங்க கூட பார்த்துட்டு எதுவுமே சொல்ல மாட்டாங்க, அப்படி தான் இருந்துச்சு. பூமரங்கிள்ஸ் கூட எதுவும் சொல்ல மாட்டாங்க, என்னடா ஸ்மெல் அடிக்கலாம் எதுவுமே இல்லை, அவ்வளோ நீட்டாக வச்சுருந்தாங்கங்க. பர்ஷியன் கேட்ஸுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சிங்கிள் பீஸ் கடந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு காட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா பெங்கால் கேட்டு, எக்ஸ்பென்சிவான ஒரு எக்ஸாட்டிக் கேட்டு, செம்ம பெருசாக இருக்குங்க, அவ்வளோ இதுவும் செம்ம மெஜஸ்டிக்காக இருக்கும், பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம்பீரமாக இருக்குங்க. இது ஒரு எக்ஸ்பென்சிவ் எக்ஸாட்டிக் பெட்டு, இது ரொம்ப நாள் பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரில் ஒரு வழியாக அந்த எக்ஸ்போவில் பார்த்துட்டேன், ஒரு பேரை வச்சுருந்தாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பெட்ஸை ஹேண்டில் பண்ணலாம், நீங்கள் உள்ளே போய் ஒரு மெக்காவு ஒரு ஆஃப்ரிக்கன் கிட்ட வச்சுருந்தாரு. அந்த ஹேண்டில் பண்ணுறவங்க கொடுக்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடியை கழட்டி வைக்க சொல்லிட்டாங்க, ஏன்னா அது கண்ணாடியை கிடச்சி உடச்சிரும் கண்டிப்பாக, நானும் மறந்துட்டேன். வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸில் வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி ரெண்டே ரெண்டு வச்சுருந்தாங்க, ஒரு ப்ளூ கோல்டு மெக்காவு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்ரிக்கன் கிரே, ரெண்டுமே நல்ல டேம்டு, கொஞ்சம் கூட பைட் பண்ணல. இப்போ உங்களுக்கு பைட் பண்ணுற மாதிரி தெரியும், அதெல்லாம் பேபி பைட்னு கூட சேர்க்க முடியாதுங்க, செம்ம ரொம்ப லைட்டாக தான் உங்களுக்கு அடிக்கும். அது மாதிரி ஏதாவது ஆபரணங்கள் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அதை மட்டும் கழட்டி வச்சுருங்க, இது கண்டிப்பாக இது கடிச்சு அதை நெளிச்சு விட்டுரும். ஸோ கையில் பிடிச்சிட்டு கெத்தா போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தேன், எங்கள் அப்பா தான் வீடியோ எடுத்தாங்க. ஏன்னா கொஞ்சம் நேரம் நல்லா இருந்துச்சு, எனக்கு எப்படி போஸ்ட் கொடுக்கணும்னு சத்தியமாக தெரிலங்க அதை வச்சுக்கிட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஹேண்டில் பண்ணிங்கன்னா ஓகே, இது என்ன ஹேண்டில் பண்ணலன்னா இது உங்களுக்கு ஒரு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், ஃபஸ்ட்டு டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அதனால் நீங்கள் இதை கண்டிப்பாக இது போனீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்க்கு நான் வரேன். இது ப்ரைஸ் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா, கொஞ்சம் அதிகம்தான், கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். ஸோ சின்ன எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் எத்தனை ஃபோட்டோ வேணாலும் எடுத்துக்கலாம், அது ஒன்றும் மேட்ரு இல்லை, சரிங்களா. 100 ரூபா சொல்கிறாங்க. ஸோ 100 ரூபாய்க்கு எனக்கு கொஞ்சம் ஒர்த்தாக தெரியுது, பட் இன்னும் கொஞ்சம் ப்ரைஸை குறைச்சிருக்கலாம். நீங்கள் இந்த ப்ரைஸ் கரெக்டாக இல்லையான்னு பார்த்துட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டு போய்க்கலாம், சரிங்களா. வச்சுருந்தேன், காதை போட்டு கடிகடி நோண்ட ஆரம்பிச்சிருச்சுங்க, எனக்கு வலிக்கலை பட் கூசிச்சு. நான் லைட்டாக ரியாக்ட் பண்ணேன், ரியாக்ட் பண்ணோடனே அவங்க பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி விட்டாங்க, கொஞ்சம் எடுத்து விட்டாங்க. எங்கள் அப்பா பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க கேமராக்கு பின்னாடி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபேமிலி 4 நபராக போனீங்கன்னா அதுக்கு ஒரு தனி பேக்கேஜ் வந்து ஒரு ஆஃபர் மாதிரி இருந்துச்சு, அது ரேட் எனக்கு மறந்து போச்சுங்க, சாரி. பேர்ட்ஸோட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நிறையா ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அந்த 100 ரூபா நீங்கள் கொடுக்குறீங்க, அதில் வந்து இதுவும் ஆட் ஆயிரும், பைத்தான் சின்ன குட்டி பைத்தான், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் இக்வானா, அதையும் நீங்கள் கையில் ரெண்டத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கலாம். பைத்தானை தூக்கி என் கையில் கொடுத்துட்டாங்க, அப்புறம் இக்வானை தூக்கி என் தோளில் விட்டுட்டாங்க. நான் வந்து அவ்வளோ இருக்கலாம், அவ்வளோ பயப்பட மாட்டேங்க. ஸோ நான் அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் பயப்பட்டீங்கன்னா நீங்கள் இதை பண்ணாதீங்க,
ஏன்னா உங்களுக்கு பயந்து வேறு பிரச்சனை எதாவது வந்துடும் போது, நீங்கள் பயப்படாத ஆளுன்னா தாராளமாக உள்ளே விட்டு நல்லா என்ஜாய் பண்ணி உங்கள் இன்ஸ்டாக்கு வாட்ஸ்அப்புக்கு எல்லாத்துக்குமே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஹேண்டில் பண்ண எனக்கு ஒன்று இது அவ்வளோ டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் ஆகலை, நிறைய நிறைய பேர் டிஸ்கஸ்டிங் ஃபீல் ஆகும் பயப்படுவாங்க, அதனால சொன்னேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த ரெண்டு வெரைட்டியுமே. இதையும் கூடிய சீக்கிரம் பர்சனல் கலெக்ஷன் ஆட் பண்ணலாம், நான் பட்ஜெட் டிகிரிக்கிட்டே போகுது. ஸோ இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுங்க, 100 ரூபாய்க்கு சேர்த்து நல்லா இருந்துச்சு. இது போக ஹெட்ஜாக் வச்சுருந்தாங்க, அதையும் ஹேண்டில் பண்ணி, பட் அது வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு தெரியல, அவர் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காலனி செட்டப் வச்சுருந்தாங்க, நிறையா கன்யூஸ் எல்லாமே டேம்டு, சன் கன்யூஸ் அப்புறம் நார்மல் கன்யூஸ், ஒரு ஒரே ஒரு காக்கட்டூ, மாங்க் காக்டெயில் எல்லாமே விட்டு உள்ளே ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போகலாம், அதுக்கு தனியாக 100 ரூபா நீங்கள் பே பண்ணணும். உள்ளே போய் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். உள்ளே போய் எவ்வளோ நேரம் இருக்கிறதுன்னு எனக்கு ஷோராக தெரியல, பட் நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எவ்வளோ நேரம் எடுத்துக்கலாம். நான் அதுக்கு போகல, நான் வந்து அந்த பெட்ஸ் ஹேண்ட்லிங் மட்டும்தான் போனேன். அது எனக்கு கொஞ்சம் ஒர்த்தாக ஃபீல் பண்ணிச்சு, பட் இன்னும் கொஞ்சம் ரேட்டை குறைச்சிருக்கலாம். ஏன்னா எல்லாருனாலையும் வந்து அதை சாதாரண மக்கள்னாலையும் போய் அதை யூஸ் பண்ண முடியாதுனால சொன்னேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிச் வச்சுருந்தாங்க, ஆஸ்ட்ரிச் 2 வச்சுருந்தாங்க. ஆஸ்ட்ரிச் நீங்கள் உள்ளே போய் ஃபோட்டோ எடுக்கணுன்னா அதுக்கு 50 ரூபா பே பண்ணணுங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது உள்ளே போய் அது அவ்வளோ உங்களுக்கு ஒரு இது கொடுக்காது, கோஆப்ரேட் பண்ணாது. ஸோ அதனால் அது எனக்கு அவ்வளோ ஒர்த்தாக இல்லை. ஸோ நான் வெளியேந்தே அதை வீடியோ எடுத்துகிட்டு நான் பார்த்துட்டு வந்துட்டேன். எனக்கு இந்த எக்ஸ்போவில் பயங்கர ஒர்த்தாப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர்ட்ஸை பார்த்தது. அப்புறம் அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த மெக்காவ், பைத்தான், ஆஃப்ரிக்கன் கிரே, ஹெட்ஜாக், ரெட் இக்வானா அதெல்லாம் ஹேண்டில் பண்ணது எனக்கு, அது ரொம்ப நாள் கழிச்சு நான் வேறு ஹேண்டில் பண்ணுறேன்னா அது எனக்கு ரொம்ப ஒரு ஹோல்சமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. உங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ஹேண்டிலராக இருந்தீங்கன்னா அது இன்னொரு ஹோல்சமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அந்த ஆஸ்ட்ரிச் தாங்க லாஸ்ட்டாக இருந்தது, அப்படியே வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் விளையாடக்கூடிய அந்த ஒரு பலூனு அது இதுன்னு நிறையா வச்சுருந்தாங்க, ஹார்ஸ் ரைட்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சாப்பிட்றதுக்குள்ள ஸ்டால்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன், ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பேர்ட்ஸ் பார்த்ததில்ல, ஹேண்டில் பண்ணது இல்லைனா இது உங்களுக்கு ரொம்பவே புதுசாக தெரியும். இல்லை நான் இந்த பேர்ட்ஸ்லாம் பயங்கரமாக ஹேண்டில் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இது அவ்வளோ புதுசாக தெரியாது. நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு பார்த்துட்டு சாப்பிட்டு போனால், நீங்கள் ஹேண்டில் பண்ணாதீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஜாக் போட்டு நல்லா புது பேர்ட்ஸையும் பார்த்த மாதிரி ஆச்சு, ஹேண்டில் பண்ணி ஆச்சு, ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண மாதிரி ஆச்சு, வெளியே வந்து சாஃப்டாக மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இது ரொம்ப ஒர்த்தாக போடும். இது 50 ரூபீஸ்க்கு பயங்கர ஒர்த்துங்க. ஃபைனலாக நான் இதுவும் சொல்லிடுறேன், அந்த ஃபோட்டோவும் 100 ரூபீஸ்க்கு ஒர்த்து தான், சரிங்களா? அப்புறம் நீங்கள் கிட்ஸோடு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும். இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கலாம். பை.